ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாப்பிங் வித் ராஜி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு புது ப்ராடக்டோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ராஜேஷ் கிச்சன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்னென்ன சேல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இருந்தாலும் சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் திரும்ப இருக்க சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, சத்துமாவில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். சத்துமாவு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சத்துமாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய நட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து ஹோல்சேலில் வாங்கி வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் இதெல்லாம் நம்ம ரீசேல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதையும் வந்து ரீசேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற குழம்பு பொடி ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஒய் நாட் நம்ம இதையும் சேல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுவும் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் வேணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறது முடியாத காரியம், அது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். தமிழ்நாட்டில் நிறைய சின்ன சின்ன மெனுஃபேக்சர்ஸ் அங்கங்கே நல்ல தரமான பொருட்கள் வந்து மெனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாம ஏன் அவங்கள்டருந்து வாங்கி ரீசேல் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணோம், அந்த மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வீட்லேயே நெய் ப்ரிப்பேர் பண்ணி அதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து சாம்பிள் அனுப்பிச்சி விட்டாங்க, நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை வந்து ரீசேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நெய் பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் செக் வச்சிருக்காரு, நாங்கள் பெங்களூரில் இருந்த சமயத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர்கிட்ட தான் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பெங்களூரில் இருந்தப்போ டேரெக்டாக எண்ணெய் வந்து கொரியர் அங்கேயே அனுப்பிச்சி விட்ருவாரு, இப்போ அதுவும் ரீசேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஆர்டர் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னம்னா டேரெக்டாக கஸ்டமருக்கே அனுப்பிச்சி விட்ருவாரு. அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து புதுசாக ரெண்டு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட்டு. ஏன்ட்டையே நிறைய பேர் வந்து பீட்ரூட் மால்ட் செஞ்சு சேல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் என்னால் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ண முடியல. நான் பார்த்தீங்கன்னா இந்த மெனுஃபேக்சர்ட்டை இருந்து வாங்கி ரீசேல் பண்ணுறேன். இவர் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்மளை காண்டாக்ட் பண்ணி சாம்பிள் அனுப்பிச்சி விட்டாரு. ரெண்டு மாதமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, வந்து நம்ம ரீசேல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட், நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் தான் இருக்கு. டேஸ்ட்டுக்காகவோ கலருக்காகவோ வேற எதுவுமே ஆட் பண்ணல, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு ப்ராடக்ட். யாரெல்லாம் இதை சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம், அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது மாதம் ஆக ஆக வந்து சிலருக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மாதிரி டைமில் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பீட்ரூட் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் சாப்பிட்டா எதுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும்னு சொல்லுவாங்க, எலும்புக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த அழுத்தம், ரத்த சோகையெல்லாம் குறையும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நமக்கு உடம்பு வந்து வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை சாப்பிட சாப்பிட ஸ்கின் க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா சமைச்சு நம்மளால் அதிகமாக சாப்பிட முடியாது. ஒரு பீட்ரூட் சாப்பிட்டா நமக்கு என்ன சத்து கிடைக்குமோ அதே சத்து இந்த பீட்ரூட் மால்ட்லேயும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் அந்த சாறு எடுத்து அந்த சாரை வந்து பவுடராக்கி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பீட்ரூட் சாப்பிட்டோம்னா என்ன சத்து கிடைக்குமோ அதே சத்து இந்த பீட்ரூட் மால்ட்லேயும் கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் சூடான பாலில் பீட்ரூட் மால்ட் 2 ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி குடிக்கலாம். ஆல்ரெடி நாட்டு சக்கரை போட்டிருக்கனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் மால்ட்டை பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது எடுத்து போடக்கூடாது, கொதிச்ச பாலில் எடுத்து வச்சு நம்ம 2 ஸ்பூன் போட்டு ஆற்றி குடிக்கலாம். இதை வந்து சுடுபாலில் தான் கலந்து குடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, நம்ம மில்க் ஷேக்காகவும் செஞ்சு குடிக்கலாம். மில்க் ஷேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் மால்ட்டில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி அப்படியே குடிக்கலாம். பீட்ரூட் மால்ட் பார்த்தீங்கன்னா 3 சைஸஸில் வருது, 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோவில் வருது. 1/2 கிலோ 250 ரூபா, 1/2 கிலோ 500 ரூபா, 1 கிலோ பார்த்திங்கன்னா 1000 ரூபா. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை மால்ட்டு. பீட்ரூட் மால்ட் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுறாங்க. இது வந்து செவ்வாழை பழத்தை வச்சு செய்கிறாங்க. இதில் இருக்க பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாழைப்பழம், நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய். இதுலேயும் கலருக்காகவோ டேஸ்ட்டுக்காகவோ வேறு எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு. இதுவும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம், கர்ப்பிணி பெண்கள், பெண்கள், ஆண்கள் யார் வேணாலும் சாப்பிட்லாம். செவ்வாழைப்பழத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், ஆண்களுக்கு ரொம்ப நல்லது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கும் ஹெல்ப் பண்ணும்.
செவாலா மால்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம பால்லையோ இல்லை மில்க்ஷேக்காவோ செஞ்சு குடிக்கலாம். இதுலேயும் மூணு சைஸ் இருக்குது, கா கிலோ, அரை கிலோ, ஒரு கிலோன்னு. கா கிலோ 230 ரூபா, அரை கிலோ 450 ரூபா, ஒரு கிலோ 900 ரூபா. இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ராஜேஷ் கிச்சனில் சேல் பண்ணுற பொருட்களில் பீட்ரூட் மால்ட்டும் செவாலா மால்ட்டும் இனி கிடைக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.